ப்ரேஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணை இல்லா நாமத்தில் உங்களை வாழ்த்துற இந்த காலையில் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கிறாரு, அவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கு. எரேமியா 17:7-8 வசனங்களை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீரண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். வேதம் என்ன சொல்லுது? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து யார் மேல நம்பிக்கை வச்சோமோ, எந்த கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சோமோ அவரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன், அது ரொம்ப முக்கியம். அவரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான் அப்படின்னா ஆசீர்வாதமானவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன். கர்த்தருடைய பிள்ளைகளே, யாராக இருந்தாலும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே உங்கள் நம்பிக்கையாக கொண்டிருந்தீங்கன்னா நீங்கள் யார் தெரியுமா? ஆசீர்வதிக்கப்பட்டவன். கர்த்தரை இதுவரைக்கும் நீங்கள் நம்பலைன்னா கர்த்தரை நம்புங்க, அவர் நம்பிக்கைக்கு பாத்திரர். ஃபாதர் பெர்க்மென்ஸ் அதனால தான் அவரை பற்றி பாடும்போது நம்பிக்கைக்கு உரியவரே அப்படின்னு சொல்லி பாடுறார். அவர் யாருன்னா நம்பிக்கைக்கு உரியவர், நம்பிக்கைக்கு பாத்திரமானவர். அவரை நீங்கள் நம்புனீங்கன்னா பைபிள் சொல்லுது, அவன் தண்ணீரண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். எப்படி இருப்பான்? தண்ணீரண்டையில் நடப்பட்ட மரம், கால்வாய் ஓரமாய் வேர்களை விடுகிற மரம், உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிற மரம், தண்ணீரண்டையில் நாட்டப்பட்டு கால்வாய் ஓரமாக வேர்கள் போகுமானா உஷ்ணம் பாதிக்காது. கடுமையான உஷ்ண நேரத்தில் அது எப்படி இருக்கும்னா அந்த மரத்துக்கு அது ஒரு இதமாக தான் இருக்கும். ஏன் அப்படி இருக்குன்னா அது தண்ணீருக்குள்ளேயே வேர்களை விட்டுருக்கிறதுனால. ஆமாம், வேத வசனத்திற்குள்ள நம்முடைய வாழ்க்கை இருக்கும்போது, ஜீவனுள்ள தேவனுக்குள்ள நம்முடைய வாழ்க்கை இருக்கும்போது, ஜீவ தண்ணீராம் ஆண்டவருக்குள்ள நம்முடைய வேர்கள் இருக்கும்போது நம்ம உஷ்ணத்தை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை. பயங்கர உஷ்ணம், உஷ்ணம் பிசாசனுடைய தொந்தரவு, உஷ்ணம் சாத்தானுடைய போராட்டம், இவளை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆமாம், இலை பச்சையாக இருக்கும். இலை எப்படி இருக்கும்? பச்சையா. பச்சை என்பது ஒரு செழிப்பை காட்டுகிறது. ஆண்டவர் அவரை நம்புகிற மக்களை செழிப்பாக வைக்கிறார். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல அவரை நம்புகிற ஒவ்வொரு மனிதரும் செழிப்பாக இருப்பார்கள். ஆமென். மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரம் போல் இருப்பார். ஹல்லேலூயா. ஆமாம், மழை தாழ்ச்சியாக இருந்தால் கூட வருத்தமின்றி தப்பாமல் கனி, எப்பவும் ஒரு ஃப்ரூட்ஃபுல் லைஃப் அங்கே இருக்குது, கனி உள்ள வாழ்க்கை. கர்த்தர் இந்த காலையில் கனி உள்ள வாழ்க்கையினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக, செழிப்பான வாழ்க்கையினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜீவ தண்ணீராம் கிறிஸ்துவுக்குள்ள, பரிசுத்த ஆவிக்குள்ள, வேத வசனத்துக்குள்ள வேரூன்றி வாழ கர்த்தர் உங்களுக்கு பலன் கிருபை கொடுப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தேவனே,
இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் மூலமாய் உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்கிற வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக கர்த்தாவே. எஸ், ஒரு ஜீவ தண்ணீரிலே வாழ்கிற வாழ்க்கையும் இயேசுவே, ஒரு பசுமையான வாழ்க்கையும் இயேசுவே, ஒரு மேன்மையான வாழ்க்கையும் அவர்களை கொடுத்து ஆசீர்வதித்து நடத்தி அவர்களை வேண்டும் என்று இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த காலை உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான காலையாக, காலை நேரமாக இருக்கட்டும். ஆமே.